Hi guys, Vikram from Synergy School of Business Skills. நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல அட்வான்ஸ் எக்ஸல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, எக்ஸல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா ஒரு 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். அது எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, எக்ஸல்னாவே எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பயம் இருக்கும், இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் இது எவ்வளவு ஈஸி அப்படிங்கறத வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், எக்ஸலில் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ண போகிறோம் சார். ஓகே, ஸோ நான் பேசிக்காக ஒரு 10 நம்பர்ஸில் ஒரு மார்க் ஷீட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் போடுறோம். டோட்டலுக்கு ஈஸி தான், ஆட்டோ சம் யூஸ் பண்ணால் ஸோ வி கேன் கெட் டோட்டல். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ என் மார்க் ஷீட்ல இருக்கிற 10 மெம்பர்ஸ்ல எத்தனை பேர் பாஸ் எத்தனை பேர் ஃபெயில் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு நம்ம பர்சன்டேஜ் போடுவோம். ஸோ பர்சன்டேஜ் போடுறதுக்கு ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை தி டோட்டல் மார்க்ஸ். ஸோ 500. ஸோ இதுலேயே நான் இன்டூ ஹண்ட்ரட் போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்பர்ஸில் போய் பர்சன்டேஜ் நம்பர் கிளிக் பண்ணாலும் சரி, யூ கெட் தி பர்சன்டேஜ். இப்போ என்னோட மார்க் லிஸ்ட்ல எத்தனை பேர் பாஸ் எத்தனை பேர் ஃபெயில் அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். ஸோ இது நான் வந்து கம்மியான நம்பர் தான் எடுத்திருக்கேன், அதனால நான் ஈஸியாக அதில் பார்க்கலாம். பட் இதே எனக்கு வந்து ஒரு 60-70 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா பாஸ் ஆஃப் ஃபெயிலுன்னு பார்க்க முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ண போறோம்னா வேல்யூ அப்டேட் பண்ண போறோம். ஸோ இஃபோட அண்ட் காம்பினேஷன் நம்பர் யூஸ் பண்ண போறோம். இஃப் பிளஸ் அண்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஃப் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட்கும். இஃபோட ஃபர்ஸ்ட் லாஜிக்ல நம்ம அண்ட் கொடுக்க போறோம். ஓகே, இங்கனுக்குள்ள வந்து இஃப்புக்கும் அண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிடுறோம். இஃப் வந்து என்னால் ஒரு லாஜிக் மட்டும்தான் நான் பார்க்க முடியும், ஒரு லாஜிக் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பார்க்க முடியும். பட் அண்ட் அப்படி கிடையாது, என் நம்பர் ஆஃப் லாஜிக்ஸ் பார்க்கலாம். ஸோ அண்டோட காம்பினேஷன் எப்படின்னா, ஒரு லாஜிக் ஃபால்ஸாக இருந்தாலும் அது ஃபால்ஸ் தான். ஓகேவா, ஸோ அண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அண்டில் ஃபர்ஸ்ட் லாஜிக் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கிலீஷில் C2, இது வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. ஸோ 35 தான் நம்ம மினிமம் பாசிங். ஸோ 35 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்த லாஜிக் நான் கொடுக்குறேன். அடுத்த லாஜிக் என்ன அப்படின்னா, அதே தான் D2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 பிராக்கெட். அடுத்த லாஜிக் E2 greater than or equal to 35, comma, அடுத்த லாஜிக் F2 greater than or equal to 35, next logic, comma கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த லாஜிக் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கமா கொடுத்தாச்சு. அடுத்த லாஜிக் G2 greater than or equal to 35 கொடுத்துட்டு நான் ஆண்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்து கொடுத்தேன்னா இஃபோட ட்ரூவா ஆர் ஃபால்ஸான்னு கேட்கும். ஸோ இப்போ எனக்கு இவங்க எல்லாமே எனக்கு ட்ரூவா இருந்தால், அதாவது எல்லாருமே பாஸ் அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னா ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ள பாஸ் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பிக்காமா இப்போ எனக்கு ஃபால்ஸ், இதில் இருக்கிற ஏதோ ஒன்று வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ், ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ள ஃபெயில்
பெர்சன்டேஜ், அடுத்து வந்து ரிசல்ட். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா கிரேடு கொடுக்க போறோம். இந்த கிரேடு கொடுக்க போற விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கிரேடுக்கு வந்து நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற காம்பினேஷன் யூஸ் பண்ண போறோம். இந்த நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற என்னன்னா, ரெண்டு மூணு இஃப் வந்து ஒரே டைம்ல யூஸ் பண்ண போறோம், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள. இப்போ வந்து எப்படி ஒரு பேர்டோட நெஸ்ட், ஒரு குருவியோட கூடு இருக்கும், ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ளதான் வந்து அது பின்னி பின்னி கட்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன், ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து பெர்சன்டேஜ் பேஸ வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட். ஓகே, இந்த இஃபோட காம் என்ன கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இஃப் ஐ, ஏன்னா ஐல தான் வந்து பெர்சன்டேஜ் இருக்கு. ஐ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஐ டூ இஸ் ஈக்குவல் டு 90% ஆக இருந்தால், இஃப் இட் இஸ் அ 90% எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓபன் கோட்ஸ்ல, அதாவது கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லாஜிக் வேல்யூ, ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஏ பிளஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு கமா. இப்போ ஃபால்ஸ்ன்னு இல்லையா, வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குது இல்லையா, அந்த இடத்துல நான் இன்னொரு இஃப் யூஸ் பண்ண போறேன். இஃப் இஸ் ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அங்கனக்குள்ள ஒரு லாஜிக் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, அதே ஐ டூ எனக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு, சாரி இந்த இடத்துல எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஐ டூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90% அப்படின்னா எனக்கு என்ன வேணும், ஏ பிளஸ் வேணும். திருப்பி கமா கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு இஃப் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, எனக்கு ஐ டூ கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80% இருந்தால் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோட்ஸ்ல ஏ. திருப்பி அதே இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டு திருப்பி அடுத்த கண்டிஷன் ஓபன் பண்ண, இஃப் கண்டிஷன் ஓபன் பண்ண போறேன். இஃப் இப்ப இங்க என்ன லாஜிக் கொடுக்க போறோம்னா, ஐ டூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70% 70% கொடுத்துட்டு கமா ட்ரூ வேல்யூ என்ன அப்படின்னா ஓபன் கோட்ஸ்குள்ள பி கமா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இன்னொரு ஒரே இஃப் ஓபன் பண்றோம். இஃப் ஓபன் பண்ணிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஜிக் இஃப் ஐ டூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 கொடுத்துட்டு 60% கொடுத்துட்டு நான் இப்போ இதுக்குனா ட்ரூவோட வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கோட்ஸ்குள்ள சி கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஐ மீன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். இதுல எதுலையுமே எனக்கு வரலன்னா எனக்கு டி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். டீன் கொடுத்துட்டு நம்ம எத்தனை இஃப் ஓப்பன் பண்ணமோ அத்தனை இஃப்பும் க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 60%, அடுத்து 70, 80, 90 ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம், காம்பினேஷன்ஸ் பார்த்துருக்கோம், இஃப் அண்ட் அண்ட். அடுத்த காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இஃப், அதாவது நெஸ்டட் இஃப் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ரேங்க் எப்படி பாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரேங்க்ல வந்து 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்க்க போகிறோம். நம்ம மெயினாக எப்படி போட்டால் நமக்கு ஈஸியாக கிடைக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து இஃப் அண்ட் ரேங்கோட காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Okay, so first on the if equal to if
ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஜேல தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம், பாஸா ஃபெயிலா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஜெயில இருக்கிறது ஈக்குவல் டு ஓபன் பிராக்கெட்ல பாஸ் கொடுத்துட்டு கமா கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா ட்ரூன்னு வரும் இல்லையா, அந்த இடத்துல எனக்கு இது ட்ரூவா இருந்தா ரிசல்ட் கொண்டு வான்னு நான் சொல்றேன். ட்ரூவா என்ன வேணும், ரேங்கோட ஃபார்முலா கொடுக்குறேன். ரேங்கோட ஃபார்முலா ஓபன் பண்றேன், ஓபன் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் கொடுத்துட்டு கமா, அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் கேட்போம். ஸோ ரெஃபரன்ஸில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த டோட்டலான ரேஞ்ச், அதாவது டோட்டலோட கம்ப்ளீட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு கமா கமா கொடுத்துட்டு ஆர்டர், அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அசெண்டிங் டிசெண்டிங்னா நம்ம டிசெண்டிங்கே கொடுப்போம். ஸோ ஜீரோ கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா. ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸோட வேல்யூ கேட்குது. எனக்கு இதில் எதுலையுமே வரலை அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துரு அப்படின்னா ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ஒரே ஒரு சின்ன டெக்னிக் பண்ணினா சரியாக போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, ஃபார்முலா கொடுத்த இடத்துல நம்ம வந்து ரேங்க்குக்கு வந்து ஒரு இது பண்ணிடுவோம். ரேங்க்கு வந்து டோட்டலோட ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து F4 கொடுத்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. கொடுத்துட்டு என்டர். இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரேங்க்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நம்ம மூணு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பார்த்துருக்கோம், இஃப் அண்ட் ஆண்டு, அடுத்து மல்டிபிள் இஃப் அதாவது நெஸ்டட் இஃப், இப்போ இஃப் அண்ட் ரேங்க் காம்பினேஷன் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நம்ம கோர்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சினர்ஜிக்கு கால் பண்ணுங்க, நம்ம பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்க. பிரான்ச்சோட அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.